expression for emotion or bhava, then it is always good to analyze through our heart, not mind. That is always the best approach. But sometimes some ragas need intellectual analysis too. So we are going to, it is more or less, I wouldn't say it will be like a lectum, but sometimes I have to speak. And after my years of experience in giving concerts and speaking, I found out there is no difference between the two, as long as we make it interesting. But அவருடைய பேச்சு பாட்டு மாதிரி இருந்ததுன்னு பேர் வாங்கலாம், பாட்டு பேச்சு மாதிரி இருந்ததுன்னு பேர் வாங்கக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அந்த மைக் வித்வான் அவருடைய வாத்தியத்தை எடுத்துட்டு வர வரைக்கும் இதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாததுக்கு போறது நல்லது, எப்பயுமே அது சேஃப். நமக்கு தெரிஞ்சது என்னதுன்னா, நவராக மாளிகா வரணும் எல்லாருக்கும் தெரியும். வல்லச்சி அப்படி ஆரம்பிக்கும், அதுல நவராக மாளிகா வரணும் கொடுத்துட்டதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 9 டிஃப்ரெண்ட் ராகாஸ், a garland of 9 different ragas, மனசுக்குள்ள நமக்கு பிக்சர் வருது. ஆனா அந்த கம்போசர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு அழகான இன்டர்லிங்க் இருக்கு. அதை நம்ம சூக்ஷ்மமா கவனிச்சோம்னா, அப்ப அலைட் ராகாஸ்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கம்பைன் பண்ண முடியும்னு புரியும். சோ இந்த நவராக மாளிகா வர்ணம் The first raga given is Kedaram. Kedaram. கேதாரத்துக்கு அப்புறம் சங்கராபரணம், அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படி பார்க்கலாம் நம்ம, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கல்யாணி, சங்கராபரணத்தும் கல்யாணிக்கும் என்ன, அங்கேருந்து பேகட, அது ஒரு பார்ட். அப்புறம் காம்போஜி, உடனே எதுகுல காம்போஜி, காம்போஜிக்கு உடனே பக்கத்தில் எதுகுல காம்போஜி. அதுக்கப்புறம் பிலஹரி மோகனம், கடைசியில் போனா போறதுன்னு ஒரு கான்ட்ராஸ்டிங்காக சீராகும். இந்த 8 ராகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. முதல்ல ஆனந்தமாக பாடுவோம். Yeah.
அது. இப்போ இந்த வர்ணத்தை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் ரீவிசிட் பண்ண போறோம், குரூப் குரூப்பா போக போறோம். சமகமப மகாரிச சமகமப மகாரிச சமகமப மகாரிச சதமக
காப்பாற்றி கொண்டு வருது. எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? தேவ ஒர்க் தான் அது. பட் சங்கீதத்தில் துல்லிய ஞானம் வளர்த்துக்கணும்னா இந்த மாதிரி அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க கேட்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார், எல்லாருக்கும். அதுக்கு தான் நாதசர்பியில் இப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த கச்சேரியில் இதை நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணலாம், கொஞ்சம் வேறு விதமாக பண்ணுவோம். கொஞ்சம் அந்த ராகாஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெப்ரசன்ட் தான் பண்ண முடியும். கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ஒரு லெக்சர் ஓரியன்ட் இடத்துல நாங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த நவராக மாளிகா வர்ணத்தையே சாயாலக ராக வர்ண மாளிகான்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் வச்சு பண்ணியிருக்கேன். பொதுவாக இப்போ இங்கே இருக்கிற சதஸில் பெரிய வித்வாம்சனிகள்லாம் வந்திருக்காரு, அதே மாதிரி நல்ல ரசிகாலும் வந்திருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நான் கச்சேரி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த டவுட் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கா, அந்த டவுட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு பந்துவராளிக்கும் பூர்வீக கல்யாணிக்கும் வித்தியாசம் தெரியுமா?
எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மேபி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சமயத்தில் அவள் இருக்க மாட்டேங்கிறாப்பில் இருக்கு, என்னன்னு தெரியல, கேட்டுட்டே இருக்கா. இதை ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக சொல்லிடணும்னு ஒரு ஆசை. இங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் அதை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? ஒரு தடவை அது பார்த்துள்ளாமல் சரி. பட் இதுவே கடைசி நேரமாக இருக்கட்டும், கடைசி தரமாக இருக்கட்டும், அடுத்த தடவை யார் வித்வான் சொன்னாலும் இல்லை எங்களுக்கு தெரியும்னு நீ சொல்லணும், அந்த மாதிரி நான் சொல்லணும். சின்ன கேள்வி, இப்போ நான் பாடுறேன் ஒரு பிட்டு, என்ன ராகு சொல்லுங்க. பூரி கல்யாணியா கேட்கலையோ இல்லையோ? கேட்காது. ஏன்னா இது பந்தூராளிக்குமே உள்ள மூர்ச்சனை. சரி, இப்ப கொஞ்சம் உங்களை கிளாரிட்டி சைடு கொண்டு வந்துட்டு அப்புறம் கன்ஃபியூஷன் சைடு கொண்டு வருவேன். ஆனஸ்டா சொல்லுங்க, என்ன கேட்கறது? கேட்கறதா? சரி. ஏன்னா ஒரு வித்வான் போனாராம் ராஜமாணிக்கம் பிள்ளை திருவேண்டத்துக்கு போனோன்னு ராணி கேட்டாலும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை கீழே தெய்வதம் பிடிக்காம பூர்வீக கல்யாணி பிடிக்கணும்னு எப்படின்னு சொல்லுங்க. அவ என்ன ஆசைப்பட்டான? அப்படின்னா நிச்சயமா வந்துடும் இல்லையா? அது இல்லாம நீ கொண்டு வரணும். அவர் சொன்னாரா, நிச்சயமா பண்ணிவிடலாமே. என்ன வாசிக்கோ, அப்புறம் தலையை காட்டினாதான் அப்படின்னா, தலையாவது நான் அசைச்சு கமகத்தை காட்டி ஆகணும், இல்லைன்னா அந்த ராகம் வராது. அப்படி இருக்கு. பூர்வீக கல்யாணின்னா உடனே என்ன ஞாபகம் வரணும்னா, ஒன்று தியாகராஜ சுவாமி நமக்காக கேட்டது ஞானத்தை கொடுக்கப்படாதான்னு கேட்டது. பூர்வீக கல்யாணி ஞானத்தை எனக்கு கொடுக்கப்படாதான் இல்லையா? அம்ப மீனாட்சி, மீனாட்சி மெய்வதன் தேகி, அதுக்கு மேலே கீர்த்தனமே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுன்னா அந்த மாதிரி யாராவது பாடினாதான் பூர்வீக கல்யாணி இல்லை டைரெக்டாக நீங்கள் போய் சொல்லலாம். நீங்கள் என்ன சரியான பூர்வீக கல்யாணி பாடல, ஏன் சொல்லக்கூடாது? அப்பாருங்க, மீனாட்சி மேமுதம்
அந்த பக்கம் அர்ஜுன் குமார் தொப்பியில் அவர் குழஞ்சிட்டு இருக்கும்போது நான் அலைன் ராகாசா ஞாபகம் வருது, பூர்வீகம் தான் ஞாபகம் வருது. அப்பப்போ கொஞ்சம் நிறுத்துவேன். கொஞ்ச நேரம் நடுவில் பாடுவோம், நடுவில் எங்கேயாவது நாங்கள் பந்துராளியாக பாடுவோம், அங்க சொல்லணும் சரியா? அப்படி வச்சு மதுரை நில மணி வல
Thank you.
ஒரு கோட் வேர்டு, ஒரு கோட் வேர்டு. டெக்னிக்கலாக சொல்லணும்னா சிரிக்கப்படாது, அப்படி சொல்றதுக்காக சிரிக்கக்கூடாது. சதா அப்படின்னா பூரி கல்யாணி சனி அவெல்லாம் சிரிக்கல, நீங்க எதுக்கு சிரிக்கல? அதான் புரிஞ்சுதா? அப்படி வச்சுட்டா அதுக்குத்தான் தேவார காலத்துல இந்த ராகத்துக்கு ஒரு பேர் இருக்கு, சாதாரி பண். இந்த பண்ணுக்கு பேர் என்ன? சாதாரி. இது எங்க தஞ்சாவூர் சங்கரையர் சொன்னது. அந்த ராகத்துக்கு அந்த ஸ்வரத்தை கொடுத்துட்டா நீங்க பழைய பாட்டு எந்த பாட்டு எடுத்து பாருங்க, இது ஒரு எடுத்து மேடம், அத அழகா இது பண்ணிருக்கிறது சுவாதித்த நாள் கீர்த்தன். பசிப்பலஜ பசத பமரி கமக அப்படி வரும். சிவ 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 சதத நடுவுல வரும் பசத அரி சத, அதை பிடிச்சுக்கோன்னு அவர் சதா ரி சத. ஆனா தேவார காலங்களில் பூர்வீகலாணி இருந்துதான் தெரியல, நூத்துக்கு மேல பண்கள் இருந்திருக்கு. இப்போ கிடைக்கிறது 21 பண் தான். ஆனா நம்ம ராகங்களை பத்தி புரிஞ்சுட்டு இருக்க எல்லாமே மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தினால அவ எப்படி பண்ணி கொடுத்துருக்காலும் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா போனா பூர்வீகல்யாணி கமக கிரியான்னு ஒண்ணு வரும், அதுக்கு இப்ப போக வேண்டாம். அது நீங்க நிறைய பெரியவாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது அப்படி வரும்போது இப்ப என்ன பண்ணலாம், நான் இங்க வந்துதான் டிசைட் பண்றேன். உங்களுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஆசை எனக்கு. இப்ப தோன்றது என்னன்னா ஆரபி தேவகாந்தாரி. ஆரபின்னு எந்த பாட்டு ஞாபகம் வருது? சாதிஞ்சனி. அந்த கீர்த்தனத்தில் ஒரு அழகு பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்கிற அவரோகணம் அதில் வரவே வராது, ஒரு இடத்துல கூட வராது, எங்க தேடினாலும் வராது. அந்த ஆரோகணம் வாசிங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சாணி தப்பான்னு வருதா பாருங்க, வராது. என்ன காரணம்னு பார்த்தா அந்த ராகத்துக்கே சாதா பமகரிசாங்கிறது அழகு ஒண்ணு இருக்கட்டும். இன்னொன்னு எடுத்துட்டு இருக்கிற தீம் என்ன? சாதிஞ்சனே. ரொம்ப குழவு கொடுக்கப்படாதுன்னு சதா பமகரினே கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லலாம். எந்த இடமா பாருங்க, இப்ப நான் பாடிண்டே வரேன், ராகம் சொல்லணும். ஆரபி சும்மா சொன்னா போறோம், சொல்லித்தான் ஆகணும். சொல்லிட்டு வாங்க ஆரபி, ஆரபின்னு ஆரபி 10 தரம் பண்ண ஆரபி தான் சொல்லி ஆகணும். திடீர்னு மாத்துவேன் பாடுங்க, ஆரபி தானே? அப்புறம் நான் என்ன உங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பர் ராகாஸ்க்கு போலாம், பட் இது முடிச்சுட்டு போலாம். சோ இப்போ சில பெரிய வித்வான்கள் ரசனையோட எல்லையை பார்த்த வித்வான்கள் சொல்லுவா ஆரபியா அது ஹார்மோனிய ராகம்னு. ஏன்னா எல்லாம் பிளெயின் நோட்ஸா வரும். அவ தேவகாந்தாரியோட ருசி பார்த்தவாளுக்கு எப்பயுமே ஒரு ஆசை உண்டு, இது பெட்டரா அது பெட்டரா, எல்லாமே நல்ல ராகம் தான். இருந்தாலும் வித்வான்களுக்கு அப்படி வச்சு அழகு பார்க்கறது அதுதான் இந்த அலைல் ராகஸோட சப்ஜெக்டே. ஆரபியும் தேவகாந்தாரியும் வச்சு பார்க்கும்போது தேவகாந்தாரிக்கு பேர்லயே தேவகாந்தாரம், புஷ்பத்தோட பேரு
அதுக்கு அவ்வளோ ருச்சியும் பக்தியும் இருக்கு. ஆரபிக்கு என்ன குணம்னாக்க நம்மளை சந்தோஷமா அந்த வாழ்க்கைங்கிற சஞ்சாரத்தில் நம்மளை சந்தோஷமா ஆக்டிவா அழிச்சு போகக்கூடிய குணம் இருக்கு. அது வேண்டுமா வேண்டாமா? வேணுமே. எப்பயுமே நான் தேவலோகத்திலே சஞ்சாரிக்கிறேன், என்ன பூமியில சஞ்சாரிக்க வேண்டாமா? மகரி ரே மகரி ரி சத எவ்வளவு மங்களகரமா இருக்கு. ஃபெஸ்டிவிட்டி தேவகாந்தாரி அப்படி எதிர்பார்க்கும். இப்ப இந்த லைனை அப்படியே ஆரம்பி தேவகாந்தாரில் பாடி போகுமா? எல்லாம் ஆன் தி ஸ்பாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். எந்த நம்பிக்கையில பாடுறேன்னு நினைக்கிறேன், பண்ணக்கூடாது. யாராவது சுவாமி கீர்த்தனை மாத்திரத்துக்குன்னு சினிமாக்காரர் தான் பண்ணிட்டு இருக்கா, நம்ம பண்ணக்கூடாது. பட் இந்த ராகத்தை அனுபவிக்கிறதுக்கான் கொஞ்சம் எழுத்துக்கலாம். சூல இருக்குல்ல சூல நடதலி நடதலி அமரி கன பூஜ கொன்னே அலுவே. அப்படி மாத்திக்கலாம், மாத்தக்கூடாது. சங்கரையர் எங்காவது வருவார், சரணி வரிசையை மாயாமலுக்குள்ள பாடிட்டு அதுலேயே கற்பனாசுரம் பாட ஆரம்பிச்சிருவோம். சரிகம பதினிசா வெவ்வேறு ராகத்தில் பாடுவோம். இதெல்லாம் ஒரு ராகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பண்றோம். இப்ப பாடுங்க ஒரே புடியில. என்ன ராகம் அவளை கேட்போம், என்ன கேக்குறது? திருப்பி போகணும். அவளே சொல்லியாச்சு, அதுக்கு மேல பேச்சே கிடையாது. ஆர் அபிமானம் வைத்து என்ன ஆதரிப்பார்? மாமி கேட்போம், ஃபைனல் ஜட்ஜ் மாமி தான். வசிஷ்டர் நீங்க. வா ரொம்ப கருப்பா இருக்கே. ஆமா அது தெரியப்படாது பாடுறதுக்கு தானே இது. வாசி காட்டும் இதே ஆரம்பியில் எப்படி வரும்? திருப்பி வாசி காட்டுமா? ஓகே. அப்படி உள்ளமா? எப்படி அப்படி? அப்புறம் இது தேவகாந்தாரி சரியா இருக்கா மாமி? சந்தோஷம் நிச்சயம். அதனால அப்படி ஒரே புடியில இந்த புடின்னு கொடுக்கலாம். இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஒரு திருப்புகளை எடுத்து அலைட் ராகாஸ்ல டியூன் பண்ணிக்கோ. ஒரே விதம் தான் பாடி பார்த்துருக்கேன், நீங்க அந்த ராகம் சொல்லணும். வாய் நீ பேச கரியமே பெரை மாதரோடு கூடி பிணிமேவா
at the center. Aravara marada nuga darina நடக்கட்டும் Mm-hmm.
காந்தாரி இங்க கச்சேரியில பாடுறவா தாளத்துல லயிச்சு வாசிச்சா அப்ளாஸ் கூட தாளத்தோடயே வரும் தானாவே பல இடங்கள்ல பார்த்துருக்கேன் அப்போ அந்த லயம் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு இல்லையா நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா